Good morning students, 5th standard maths, unit 2 numbers, exercise 2.5 la, page number 39 la, 5th sum, a day sales of different vegetables in a vegetable shop is as follows. இதில் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெஜிடபிள் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் பிரிஞ்சால் வந்து 4500, டொமேட்டோ வந்து இவ்வளவு, ஆனியன் எவ்வளவு, பொட்டேட்டோ எவ்வளவு, பீட்ரூட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு. டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் அப்படின்னாவை நான் என்ன சொல்லியிருக்கேன், கூட்டணும் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் காஸ்ட்டாக பிரிஞ்சாலோட காஸ்ட் என்ன, 4500. அடுத்து இந்த காஸ்ட் ஆஃப் டொமேட்டோவோட இது என்னது, 7800. இந்த ரைட் சைட்லேருந்து எழுதுங்க, 7800. காஸ்ட் ஆஃப் ஆனியனோட இது என்னது, 0052. அடுத்து பொட்டேட்டோ, பொட்டேட்டோ என்னது, 5287. அடுத்து பீட்ரூட்டு, 5288. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேல்ஸு. ஆட் பண்ணியில் இங்கே என்ன வருது, 5 + 5 10, ரிமைனிங் 1. 1 + 2 3, 3 + 2 5. அடுத்து இங்கே பாருங்கள், 8 + 8 16, 3 8 24. அடுத்து இங்கே 10, 5 + 5 10, 24னா 34, 10 ஆட் பண்ணினா 4, ரிமைனிங் 3. 3 + 3 7, 7 + 7 14, 14 + 7 21. அடுத்து என்ன வந்துடுறேன், 21. அடுத்து 6 ஆட் பண்ணினா 27, ரிமைனிங் 2. ரிமைனிங் 2வா, 2 இங்கே ஆட் பண்ணினா என்ன வரும், 2 + 2 4. எல்லாத்துலேயும் ருப்பீஸ் போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க. இங்கே இங்கே 2 கொண்டு வந்துடுங்க. அப்போ வந்து என்ன வரும், இங்கே ருப்பீஸ் போட்டுக்கோங்க. 3 digit தள்ளி ஒரு கம்மாச்சேனா, 47,450 ருபீஸ் என்ன அவங்க சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இங்கே ருப்பீஸை மொதல் கொண்டு வந்துடுங்க, அப்புறம் டிஜிட்ஸ் எழுதிக்கிறேங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.